புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் 26 ஆண்டுகளாக அந்த கோயில் நிர்வாகத்தால் பராமரிக்கப்பட்ட லட்சுமி அப்படிங்கிற யானை இயற்கை எய்தியது அப்படிங்கிற வார்த்தை பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. இந்த வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த யானை எதனால் செத்தது அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த பதிவு. கடைசி வர ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். முதல்ல வந்து இந்த யானையினுடைய அந்த லட்சணமான ஒரு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஒரு முகம் அப்படிம்பாங்க. அரசர்கள் காலத்தில் வந்து பட்டத்து யானைக்கு தான் அந்த மாதிரியான ஒரு முக அமைப்புகள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட யானையை தான் பட்டத்து யானையாக அறிவிப்பாங்க. அது ஆண் யானையாக இருக்கும், இரண்டு தந்தங்கள் இருக்கும் பெரிய அளவில். அது மாதிரி இந்த பெண் யானைகளுக்கு, ஆசியாவில் இருக்கக்கூடிய பெண் யானைகளுக்கு பெரிய அளவில் தந்தங்கள் இருக்காது. அதுவும் 1000 ஒரு யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும் அப்படிங்கிற ரொம்ப ரேரான கேஸ் அந்த மாதிரி இருக்கிறது. அபூர்வம் பெண் யானைகளுக்கு தந்தம் இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த லட்சுமி யானைக்கு தந்தம் இருக்கக்கூடிய யானை. கடைசியாக அது இறந்து போனதுக்கப்புறம் அந்த தந்தத்தை வெட்டி பிரேத பரிசோதனைக்கு அப்புறம் கோயில் நிர்வாகத்திட்ட ஒப்படைக்க போகிறாங்க அப்படி வனத்துறை அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படி என்ன இந்த யானையினுடைய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெண் யானை, ரொம்ப அமைதி சார்ந்த சுரூபமாக இருக்கக்கூடிய யானை, யாரையுமே இது வரைக்கும் காயப்படுத்தினது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. சரி, இந்த யானைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எங்கே எது சொன்னாலும் கேட்கக்கூடிய யானை, கரெக்டாக வந்து ஒபே பண்ணக்கூடிய யானை. இதோட டெய்லி ரொட்டீன் லைஃப் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய காட்சி வந்து பார்த்தீங்கன்னா, மணக்குள விநாயகர் கோயில் கிடையாது, இந்த யானை டெய்லி போய் தங்கும்ல ஈஸ்வரன் கோயிலில் தான் டெய்லி போய் தங்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோட்டோ தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த யானை நிற்கிற இடத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மண்ணு கிடையாது, சிமெண்ட் வச்சு பூசியிருக்காங்க. ஸோ சிமெண்ட் வச்சு பூசின ஒரு க்ளோஸ்டான ஒரு அறையில் தான் அந்த யானையை தங்க வச்சுருக்காங்க, அந்த யானையை நிற்க வச்சுருக்காங்க. அது எப்போ உக்காருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ரெண்டாவது, அது இலைப்பாடுறதுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கிறது சிமெண்ட் தரையா யானை. அப்போது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுருக்காங்கங்கிறது இதை வச்சு புரிஞ்சிக்க முடியும். ஒரு 20 ரூமில் வந்து மனுஷங்க இருக்கிறதே கஷ்டம், அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஒரு யானையை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்கங்கிறதுக்கான சாட்சி தான் இந்த ஃபோட்டோ. சரி, ஈஸ்வரன் கோயிலேருந்து அது எப்போ வெளியில் வரும், மணக்குள விநாயகர் கோயிலில் தானே டெய்லி நாங்கள்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையினுடைய இறப்பு நிகழ்வில் கலந்துக்கிட்டிங்களே 50,000 பேர், அதில் யாராவது ஒருத்தர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக அந்த கோயில் யானை வந்து ஈஸ்வரன் கோயிலேருந்து மணக்குள விநாயகர் கோயிலுக்கு 1.5 கிலோமீட்டர் டெய்லி நடந்து வருது. இந்த நடந்து வந்ததுக்கப்புறம் அந்த மணக்குள விநாயகர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த 10x10 மணல் பாங்கான இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் உங்களுக்கு நின்று ஆசீர்வாதம் பண்ணுறேங்கிற பேரில் உங்ககிட்ட இருந்து பணம் சொல்லிக்கிறாங்க. டெய்லி 50,000 ரூபாய் கோயில் நிர்வாகத்துக்கு கலெக்ட் ஆகுதான் இந்த யானையால் மட்டும். மணக்குள விநாயகருக்காக பார்க்க வரக்கூடியவங்க எல்லாருமே இந்த யானையை பார்க்கறதுக்காக தான் பெரிய அளவில் வர்றாங்கங்கிற மாதிரி புதுச்சேரியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் தகவல் சொல்கிறாங்க. அப்படி ரொம்ப ஃபெமிலியரான ஒரு யானையாக இந்த லட்சுமி அப்படிங்கிற யானை இருந்திருக்கு. இதன் மூலிமா கோயில் நிர்வாகத்துக்கு பெரிய அளவில் வருமானமும் கூட. அப்போது அந்த யானைக்கு வந்து ஏதாவது வசதி பண்ணி கொடுத்துருக்கணும்ல, அப்படி எந்த விதமான வசதியுமே இல்லை. குறிப்பாக இந்த யானைக்கியோட வயசு வந்து 32 வயசாகுது, இன்ன வரைக்கும் அது இன சேரவே இல்லை. செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே அந்த யானையை ஆட்படுத்தாமலே இருந்திருக்காங்க. இது அந்த யானைக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு மன இறுக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் மற்றவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. சரி, ஏன் இன சேர விடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இப்போது இந்த காமிச்சிக்கிட்டு இருக்கோம்ல இந்த இடம், இந்த இடம் அந்த யானைக்கு போதுமானதா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் பெரிய அளவில் எழுப்பிட்டு இருக்காங்க மக்கள். ஸோ யானைக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. சரி, இணை சேர்றது இந்த யானையை வந்து எப்போ சேர்ப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வரக்கூடிய யானை நைட்டு 8 வரைக்கும், கோயில் மூடுற வரைக்கும், மணக்குள விநாயகர் கோயில் மூடுற வரைக்கும் அந்த யானை அங்கேயே தான் நிற்கிது. அப்போது கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஒரு யானை வந்து ஒரே இடத்துல நிற்கும் போது அந்த யானைக்கு வந்து எவ்வளவு தூரம் ப்ரெஷர் இருக்கும், அதனுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா அதை தாங்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ யானை உண்மையிலேயே இயற்கையாகவே செத்து போச்சா, இல்லை இவங்க சாகடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. சரி, 12 மணி நேரம் நிற்க வச்சுருச்சாங்க, யானையால் அவ்வளோ தூரம் வந்து நிற்க முடியும், ஓகே ரைட்டு. அதுக்கு முன்னாடி இந்த யானை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுதே, முதுமலை சரணாலயத்துக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டுலாம் வந்திருக்காங்களே, அப்போ அங்கேயாவது என்ன சேர்ந்துருக்குமான்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டு 2 இயர்ஸாக இந்த கொரோனா காலகட்டத்தில் முதுமலை சரணாலயத்துக்கு வந்து போகலை. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 40க்கும் மேற்பட்ட யானைகள் வந்து தமிழ்நாடோடு சேர்த்து, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன யானைகளோடு சேர்த்து இந்த புதுச்சேரியிலேருந்து போன யானையும் வந்து அங்கே போயிருக்கு.
ஒவ்வொரு தடவையும் போகும்போது சங்கிலியை கழட்டி விடும்போது எல்லா யானைகளுமே இணை சேர்வதற்காக போகுமா? ஆனால் இந்த யானை மட்டும் இணை சேர்றதுக்கு பெரிய அளவில் தடை விதிச்சிருக்காரு பாகன். பாகனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல். இவர் வந்து சங்கிலியை வந்து அவுத்தே விடுறதில்லை அப்படிங்கிற மாதிரியான பெரிய அளவிலான புகாரும் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மக்கள் சொல்கிறாங்க. இது ஒரு புறம் சக்திவேல் அப்படிங்கிற பாகன், அதுக்கு கீழே ஒரு அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் மட்டும், இவங்க ரெண்டு பேரும் ஊரில் இல்லை அப்படின்னா அந்த சின்ன பையன் மட்டும் பார்த்துப்பான் போல. ஸோ பாகன்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானை மேலே பெரிய அளவில் அக்கறை காட்டலை அப்படிங்கிறது. சாகிறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானை வந்து ஃபுல் டே வந்து எந்த விதமான சாப்பாடுமே சாப்பிடாமல் இருந்திருக்கு. கால்நடை மருத்துவர்கள் வந்து ஒரு ஊசி மட்டும் போட்டுட்டு போயிருக்காங்க. சரி, இந்த யானைக்கு இப்போ தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கிருந்து வந்த யானை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது வந்து 6 வயசில் இந்த கோயில் மணக்குள விநாயகர் கோயிலுக்கு கொண்டு வந்திருக்காங்க குட்டியாக. அப்போது குட்டியாக இருக்கும்போது இதை கொண்டு வந்த யானையை 26 வருஷமாக இந்த பாகன் சக்திவேல் தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, இந்த யானையை யார் கொடுத்தா கோயிலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜானகிராம் சிஎம் இருந்த காலகட்டத்தில் இந்த யானையை கொண்டு வந்திருக்காங்க. நன்கொடையாக கொடுக்கப்பட்ட யானை, ஒரு தனியார் அமைப்பிட்டது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பிரேக் பண்ணி இந்த யானையை வந்து கோயிலில் வந்து வச்சு வளர்க்குறாங்க. ஸோ வச்சு வளர்க்குறதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கரெக்டாக வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பீட்டா அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த உள்ளே வருது. யானைக்கு வந்து பெரிய அளவில் செக்யூர்டே இல்லை, பராமரிப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பீட்டா அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ் போடுறாங்க நீதிமன்றத்தில். அந்த நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி அப்போ அந்த யானையை பராமரிக்கிறதுக்கு கோயில் நிர்வாகம் என்ன செஞ்சிச்சு, புதுச்சேரி அரசு என்ன செஞ்சிச்சு, இந்து சமய அறநிலையத்துறை என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. தமிழ்நாடு மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலம் புதுச்சேரி கிடையாது. அதனால அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அறங்காவலர் குழு தான் இந்த யானையை பராமரிக்கிறதுக்கான வேலைகள்லாம் செய்வாங்க. இந்த யானைக்கு தினசரி செலவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே 1200 ரூபாய் மட்டும்தான் இந்த யானைக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷனுக்கே ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபாய் செலவாகுது. அப்படி இருக்கும்போது ஒரு யானைக்கு வந்து 1200 ரூபாய்க்கு மட்டுமே தீனி போடக்கூடிய அந்த பாகனாகட்டும், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர் கோயிலில் இருக்கக்கூடிய நிர்வாகமாகட்டும், இதெல்லாம் சரியா அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டிய தேவை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா யானைகிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த யானைக்கு ஒரு வாழைப்பழம் கூட கொடுக்குறதில்ல அப்படிங்கிற மாதிரியான பெரிய அளவிலான கும்பரன் புதுச்சேரியில் இருந்து இருக்கக்கூடிய அந்த தினந்தோறும் கோயிலுக்கு போகக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இது ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்குது. ஆனால் அந்த கோயிலுக்கு தினந்தோறும் அந்த யானை மூலிமா வரக்கூடிய வருமானம் மட்டும் 50,000 ரூபாய். ஸோ இப்படி வந்து தன்னுடைய தும்பிக்கையை வச்சு சம்பாதிச்ச யானைக்கு கடைசி வரைக்கும் சாப்பாடே போடாமல் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. சரி, இப்போது அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் அந்த யானையை வந்து காப்பாற்றுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, இந்த யானைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இந்த யானைக்கு நீரிழிவு நோய் அப்படின்னுங்கிற ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்க பீட்டா அமைப்பு. ஸோ இந்த யானை வந்து இந்த இடத்துல வச்சு வளர்க்குறதுக்கு பதிலாக ஒரு 6 கிலோமீட்டர் அந்த மணக்குள விநாயகர் இட கோயிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி வந்து இருக்கக்கூடிய ஒரு அரவிந்த் ஆசிரமம், அந்த ஆசிரமத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய ஒரு பண்ணையோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ பெருசாக இருக்கும், அப்போ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்பேஸில் அந்த யானையை கொண்டு போகிறாங்க. சரி, அந்த பண்ணை இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஆடு மாடுகள்லாம் கட்டி போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான எந்த விதமான எதுவுமே இல்லை. அது ஒரு காடு மாதிரியும் இருக்காது, சதுப்பு நிலப்பகுதி இப்போ அந்த மாதிரியான ஒரு இடமா இருக்குது. ஸோ யானையை சுற்றி வந்து புல்வெளி இயற்கையான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக கல்லும் மண்ணும் கலந்த ஒரு இடமா தான் அந்த இடத்த வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்த வந்து 99 ஆண்டுகளுக்கு கோயில் நிர்வாகம் குத்தகைக்கு எடுத்து அதற்கான வேலையை வந்து யானைக்காகவே சொல்லிட்டு பீட்டா அமைப்பு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் இங்கேயும் போய் அந்த யானையால் வந்து ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு லாஸ்ட் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்றாங்க. தொடர்ந்து பீட்டா அமைப்பு இதை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் மூலிமா தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ டாக்டர்கள் போய் வந்து சில ஊசிகள்லாம் போட்டுட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஊசி என்ன மாதிரியான ஊசி அப்படிங்கிறத நமக்கு தெரியல. ஆனால் இந்த ரிப்போர்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, பிரேத பரிசோதனை பண்ணியிருக்காங்க, தந்தத்தெல்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னால் 11 மருத்துவர்கள் கொண்ட குழு வந்து பார்த்திங்கன்னா பிரேத பரிசோதனை பண்ணியிருக்காங்க இந்த லட்சுமிங்கிற யானையை. பிரேத பரிசோதனை பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்டுங்கிறது இன்னும் 10 நாள் கழித்து தான் வெளியில் வரும் அப்படிங்கிறாங்க. ஆளுநராக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் போய் இறுதி மஞ்சளி செலுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான தலைவர்கள்லாம் அந்த லட்சுமி யானையை போய் பார்க்க போயிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிரண்பேடியோட காலத்தில் தான், ஐபிஎஸ் கிரண்பேடி வந்து ஆளுநராக இருந்தாங்களே, அவங்களுடைய காலத்தில் தான் இந்த பீட்டா அப்படிங்கிற அமைப்பு சார்ஜ் எடுத்து அந்த 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பண்ணையில் வச்சு இந்த யானை வந்து பராமரிக்கப்பட்டிருக்கு. அப்போ தான் பீட்டா அமைப்பு மூலிமா டாக்டர்ஸ் எல்லாமே ஊசி போட போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணுறாங்க.
சரி, இப்போ இந்த யானைக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத பார்த்தோம், எங்கிருந்து வந்துருச்சு அப்படிங்கறத பார்த்தோம், டெய்லி ரொட்டீன் லைஃபும் பார்த்துட்டோம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த யானை வந்து டியூஸ்டே ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்திருக்கு. அதை பற்றினா எந்த விதமான அக்கறையுமே பாகனுக்கு இல்லை. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானையை மறுபடியும் நடைப்பயிற்சி கூட்டு போகிறேன் அப்படிங்கிற பேரில் காலையில் வந்து கூட்டு போயிருக்காரு. கூட்டிகிட்டு போன இடத்துல வந்து யானை ஒரு வந்து கிட்டத்தட்ட 5 நிமிஷம் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ப்ளே ஆகக்கூடிய வீடியோவில் வந்து கடைசி 1 நிமிஷத்தில் வந்து யானை வந்து துதுக்கியை வச்சு லைட்டாக அந்த காரை வந்து பஞ்ச் பண்ணி அந்த பாகன் மேலே விழாமல் கடைசியாக கீழே விழுந்து மரணது இயற்கையை இது இது அப்படிங்கிறதோட அந்த லட்சுமி யானையினுடைய சாப்டரை முடிக்கிறாங்க. ஆனால் இந்த யானையினுடைய இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 20க்கு 20 இடம் தான் கிடச்சிது. அது சிமெண்ட் தரம் மட்டும்தான் கிடச்சிது. இயற்கையாக மண்ணோடு வந்து சேர்ந்து விளையாடக்கூடிய எந்த விதமான வாய்ப்பையுமே அந்த யானைக்கு கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கோயிலில் வச்சு தொடர்ந்து வந்து தும்பிக்கியை வச்சு மக்களுடைய அந்த டஸ்டான தலையில் வந்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு மட்டுமே அந்த யானையை பயன்படுத்தியிருக்காங்க. அது மூலமா பெரிய அளவில் இவங்களுக்கு வருவாய் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த வருவாயிலிருந்து 10% கூட அந்த யானையினுடைய வயிற்றுக்குன்னு சொல்லிட்டு போடலை அப்படிங்கிறது ரொம்ப துக்ககரமான நிகழ்வு தான். ஒரு மனுஷன் செத்தான் அப்படின்னா அவனுடைய சொந்தக்காரங்க வந்து அழுவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க இல்லையா. ஆனால் அந்த யானையை தினந்தோறும் பார்க்க வரக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த யானை இறந்து போச்சு அப்படிங்கிற செய்தி கிடச்சோன்னா 50,000 மக்கள் அதனுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. மதக்காரி அந்த பண்ணையில் தான் போய் இந்த யானையை வந்து அடக்கம் பண்ண போகிறதா தகவல் வந்து ஃபஸ்ட்டு வெளியாகிருக்கு. அதுக்கப்புறம் மணக்கு விநாயகர் அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா அடக்கம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. தொடர்ந்து இப்படி 6 வயசுலேருந்து தன்னுடைய 32வது வயது வரைக்கும் வாழ்ந்த இந்த பெண் யானை லட்சுமி அப்படிங்கிறது அவ்வளோ லட்சணமானது. எதனால் இந்த யானைக்கு லட்சுமின்னு பேர் வச்சாங்கன்னா, ரொம்ப லட்சணமான முகம் பொருந்தியது அப்படிங்கிறதுனால தான் லட்சுமி அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்காங்க. பொதுவாக காடுகளில் வாழக்கூடிய யானை வந்து தன்னுடைய இஷ்டப்படி வந்து நடந்து தனக்கான வேலைகளை அதுவே செஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த யானையை பொறுத்தளவுள்ள ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மருத்துவர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது யானைகளுக்கு இருக்கிறது தான் ரொம்ப ரேரான விஷயம். ஆனால் அதே விஷயம் வந்து யானைகளுக்கு இருக்கக்கூடிய மனச்சோர்வு மன இறுக்கத்தின் காரணமாக ஹார்ட் அட்டாக் வந்து இந்த யானைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு இந்த யானைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது பெரிய அளவில் எழுந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக நம்ம கூட இருக்கக்கூடிய மனுஷனை தான் நம்ம காயப்படுத்துகிறோம் அப்படின்னா, கூட இருக்கக்கூடிய விலங்குகளையும் நம்ம சார்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடிய அந்த யானை அப்படிங்கிற அற்புதமான அழகு உயிரினத்தையும் தொடர்ந்து துன்புறுத்திக்கிட்டு தான் இருக்கும். நம்ம கூட சேர்ந்து ஆசையாக வரக்கூடிய அந்த உயிரினத்துக்கு தேவையான பாதுகாப்பையும் வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா நம்முடைய தேவைக்காக தான் அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது அதனுடைய தேவையையும் கொஞ்சமாவது கருத்தில் எடுத்துக்கணும். அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் எப்படி சிறப்பாக செயல்படுதோ அதே மாதிரி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரசும் அடுத்து ஒரு யானையை வாங்கினாங்க அப்படின்னா அதை சரியாக பராமரிக்கணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. அதுக்காக தமிழ்நாடை சொல்லிட்டேங்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய யானைகள்லாம் சிறப்பாக பராமரிக்கப்படுங்கிறது அர்த்தம் கிடையாது. மேலும் சிறப்பாக பராமரிக்கப்படணும், அதே நேரத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும் களைந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. தொடர்ந்து வந்து விலங்குகள் நல ஆர்வலர்கள் வந்து இதை பீட்டாவுக்கு எதிரான விஷயமாக பார்க்காம, இல்லை பீட்டா அமைப்பு இதில் தப்பு பண்ணிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் தயங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது யானையின் கூட இருக்கக்கூடிய தினசரி கூடவே இருக்கக்கூடிய அந்த சக்திவேல் அப்படிங்கிற பாகன் அழுத காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. ஒருத்தரை மட்டுமே குறை சொல்லி அவரை குற்றவாளி ஆக்கிறதுக்கு யாருமே இங்கே விரும்பலை. ஒட்டுமொத்த சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி இங்கே ஃபெயிலியர் ஆகி கிடக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ காட்டிலிருந்து ஒரு யானையை வந்து நாட்டுக்கு வந்து நம்மளுடைய தேவைக்காக கூட்டு வரும்போது அதற்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய பதிவு. தொடர்ந்து பார்க்கலாம் லட்சுமி யானையினுடைய அந்த பிரேத பரிசோதனை வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த யானையினுடைய மரணம் தொடர்பாக மேலும் விவாதிக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.